ரஷ்யா உக்ரைன் போர் முடியும் வரை சூரியகாந்தி எண்ணெயின் வரத்து இருக்காது என்பதால் அதை மறந்து கடலை எண்ணெய்க்கு மாற விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக நாடுகள் பயன்படுத்தும் சூரியகாந்தி எண்ணெயில் 80% உக்ரைன் மற்றும் ரஷ்யா நாடுகள் ஏற்றுமதி செய்யும் நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரால் அங்கிருந்து சூரியகாந்தி எண்ணெய் வரத்து முற்றிலும் நின்றுவிட்டது. இதனால் மார்க்கெட்டில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டு பிப்ரவரி 20 லிட்டர் 140 ரூபாயாக இருந்த எண்ணெய் படிப்படியாக அதிகரித்து தற்போது 185 முதல் 190 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அதே நேரம் கடலை எண்ணெய் லிட்டர் 180 முதல் 185 ரூபாய்க்கு விற்கிறது. போர் முடியும் வரை ரஷ்யா உக்ரைன் நாடுகளில் இருந்து சூரியகாந்தி எண்ணெய் வராது. அர்ஜென்டினாவில் ஆர்டர் கொடுத்தால் கப்பலில் இந்தியா வர 45 நாட்கள் முதல் 2 மாதங்கள் ஆகும். அதனால் இன்னும் 4 மாதங்களுக்கு சூரியகாந்தி எண்ணெயை மக்கள் மறந்துவிட வேண்டியதுதான். சூரியகாந்தி பயன்படுத்தியோர் கடலை எண்ணெய், தவிட்டு எண்ணெய், கடுகு எண்ணெய்க்கு மாறிக்கொள்ளலாம். சூரியகாந்தி எண்ணெய் வரத்து இல்லாததால் பாமாயிலின் விலையும் உயர்ந்து நேற்று லிட்டர் 160 ரூபாய்க்கு விற்பனையானது குறிப்பிடத்தகுந்தது. கொரோனா பொருளாதார பாதிப்பிலிருந்து மெல்ல மெல்ல மக்கள் மீண்டு வர முயற்சிக்கும் இந்த தருணத்தில் சமையல் எண்ணெயின் விலை மக்களை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இந்த கவனத்தை கருத்தில் கொண்டு சமையல் எண்ணெய் விலையை கட்டுக்குள் கொண்டு வர மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நன்றி, வணக்கம்.